சாதா இங்க பார் ஒண்ணாகுதுமா என்ன பாருமா அம்மா நம்மள விட்டு போயிட்டானா ஐயோ ஐயோ நம்மள அனாதையா தவிக்க விட்டு போயிட்டானா ஐயோ அம்மா சாதா என்ன பாரு ஐயோ சாதா ஐயோ யாராவது வாங்கல ஐயோ சாதா மொட்டடிக்க வேண்டாம் பில்டி சொல்றது சரிதான் பள்ளிக்கடம் போற பயம்ல கையில கொஞ்சம் முடியை சரிச்சு சாங்கியம் பண்ணிரடே உங்க சர்வீஸ பாராட்டி கவர்மெண்ட்ல 5 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்காங்கப்பா எங்க ஐயா வணக்கம் வணக்கம் அந்த குடிசைல தான் குடி இருக்கேன் இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க ஒரு 20 வருஷமா இருக்கேன் அப்படியே வேற யாரும் வீடு வாச கட்டி வரல அன்பு அன்பு உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் தேங்க்ஸ்பா நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அது போதும் ஏன்
இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாரும் பேப்பர் கட்டி கொடுங்க. அன்பு க்வெஸ்சன் பேப்பர் டஃபா இருந்துச்சுல? ஈஸியா தானே இருந்தது. உனக்கு எல்லாமே ஈஸி தான், நான் வழக்கம் போல சரியா எழுதல. பரவாயில்ல விடு, படிக்காமலே நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க, நீயும் பெரிய ஆளா இருவே. கோடை லீவுக்கு எங்க போ போற? செம்மங்கரடல எங்க அப்பா பூசா வீடு கட்டிட்டு இருக்காங்க, அங்க கூடி போறோம். நீ கொட்டரத்தை விட்டு எனக்கு வேற கதியே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு கிணத்து தவள. நான் உன்ன உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டு போவா? எனக்கும் ஆசைதான், ஆனா யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. நீ ரொம்ப மாறிட்ட சுந்தரி. மனசுக்கு பிடிச்சா மாறிதானே ஆகணும். சரி பொழுது போயிடும், பத்திரமா போ. நீ பார்த்து போ. இங்கே இங்கே இந்த பக்கம். ஆ, இந்த வெள்ளத்தை கூட அன்பு. இந்தா பா 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 பா. டீச்சர் அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. இந்தாங்க உங்கள் மனசு போலவே வீடு நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா, நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க மேக்ஸ்ல 5 மார்க்ல போயிடுச்சு மச்சான். ஒண்ணுதானடா, வர எக்ஸாம்ல முடிச்சிடு. குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங் மை சன். ஆமா, எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? 1155. குட். மேக்ஸ்ல செண்டம், எம்பிசில 95 க்கு மேல. இன்ஜினியரிங் ட்ரை பண்ணு, கிடைக்கும் மை சன். இல்ல ஃபாதர், எங்க அம்மா மாதிரி நான் டீச்சர் ஆகணும். வாத்தியாரவா வேணா கண்ணா, அது ரொம்ப கஷ்டமான தொழில். அது எங்க அம்மாவோட ஆசை ஃபாதர். இப்ப இந்த மாதிரி தொழில்லாம் உனக்கு எதுக்கு அன்பு? பேசாம நீ ஏதாச்சும் ப்ரொஃபஸரல் கோர்ஸ்ல சேர்ந்து படி, சீக்கிரமா நாலு காசு சம்பாரி. என்ன மாதிரி கஷ்டப்படாத. இல்ல ஃபாதர், யோசிச்சு முடிவெடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. God bless you my son. கடைசியா கேக்குறேன், இப்பயாவது உண்மையா சொல்லுங்க ஃபாதர். என்ன தீஸ்னா? என்ன ஃபாதர்? ஏய் வேணா, மாஸ்னா என்ன ஃபாதர்? எனக்கு கட்ட கோவம் வரே. ஓயா தீஸ் மாஸ் டிஸ்வா. நாளைக்கு அப்பையாவது என் நினைப்பு உனக்கு வரட்டும். அப்புறம் அன்னைக்கு அந்த நோட்ஸ் ஐ லவ் யூ எழுதினது நான் தான். தெரியும், ஆனால் நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். எப்பயாவது என் ஞாபகம் வந்தால் என் வீட்டுக்கு வா. கண்டிப்பாக வரேன். எங்கள் அப்பா நம்பர் 9444 87963. நீயும் கூப்பிடு. சரி, இதை உன் ஞாபகமாக வச்சுக்கிறேன். உன் கல்யாணத்துக்கு மறக்காம எனக்கு பத்திரிக்கை கொடு. சரி, நான் வரேன். பை. நான் வரேன். பை. பை. நான் வரேன். நான் வரேன். பை. பை. நான் வரேன். நான் வரேன். பை சுந்தரி. பை. அப்பா மார்க் ஷீட் வாங்கிட்டேன், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். வெரி குட், சூப்பர். சரி உட்கார போலாம். அந்த பொண்ணு பேர் என்னப்பா? அவள் பேர் சுந்தரிப்பா, என் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. எங்கள் காலத்துலலாம் பொண்ணுங்களை பையங்க பார்க்குறதே பெரிய தப்புமாங்க. நீங்களாம் சிரித்து நல்லா பழகுறீங்க, தெளிவாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கியா? நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். அன்பு, டிகிரி முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் போகலாம்ல? வேணாம்ப்பா, இப்போவே டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டா 2 வருஷத்தில் கோர்ஸ் முடிஞ்சிடும். நான் வேலை பார்த்துட்டு டிகிரி படிச்சுக்கிறேன். அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்லேயும் அப்ளை பண்ணிடு. சரிப்பா. பட்டகாலே படும், கெட்ட குடியே கெடும் சொல்றது சரியா தாப்பா இருக்கு. உனக்கு மட்டும் ஏப்பா அப்படி நடக்குது? எல்லாம் நல்லதுக்கு தான்.
அதே இடத்துல அடிபட்டதுனால ஆபரேஷன்ல உள்ள இருந்த குண்டு எடுத்துட்டாங்க. பார்ப்பா, கெட்டதுல ஒரு நல்லது நடந்துருக்கு. நீ டிச்சார்ஜ் ஆகி வந்த உடனே கருப்பசாமிக்கு ஒரு பூசை பண்ணிரு. உன் கஷ்டம் எல்லாம் விளையிடும். நல்ல வேலை அன்புக்கு பெருசா ஒன்றும் ஆகலை. எந்திரிச்சு நல்லா நடக்க எவ்வளோ நாள் ஆகுமா? குறைஞ்சது 6 மாதம் ஆகுமா. அது வரைக்கும் சமைக்க துவைக்க தான் என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது ஒரு ஆள் வேலை கிடைக்குமான்னு பாரு. பார்க்குறேன். அன்பு, நீ ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு நம்ம சரவணா சொல்லிச்சு. உனக்கு ஒன்றும் இல்லையே. அப்பாவுக்கு தான் நல்ல அடி. இப்போ எப்படி இருக்கு? 13 தையல் போட்டிருக்காங்க. வலி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சீக்கிரம் சரியாயிரும். அப்பா, சுந்தரி சாமியாடி, அவன் சொன்னா பழிக்கும்பா. உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே கத்து கத்துன்னு கத்தி விட்டா. அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் பாத்திரத்த அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து உடம்ப பாத்துக்கோங்க மாமா. வீட்டை கவனிச்சுக்கிற ஆல்ரெடி. அன்பு, நீ கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ, எனக்கு 18 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே எதுக்குப்பா கல்யாணம்? வேண்டவே வேண்டாம். எனக்கு 16 வயசுலே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. அது அந்த காலம். நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். தாராளமாக செய்ய. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க. என் மருமக வீட்டு வாசலை பார்த்துக்கிட்டோம். நீ படிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்து. வேண்டாம்ப்பா, அது சரி வராது. அப்பா உனக்கு கெடுதலாக செய்வேன். சொல்கிறது கேளியா? இல்லைப்பா. ஏப்பா, உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் கஞ்சி ஆச்சு. வீட்டுக்கு ஒரு பொம்பளை வேணாமா? ஒத்துக்கையா? வேண்டாம் மாமா. பேசாமல், வயசாலியை நாங்கள் சொல்கிறோம், நீ அந்த பொண்ணை கட்டிக்க. எந்த பொண்ணு? சுந்தரி உனக்கு பிடிக்கலையா? அவன் நல்லவப்பா, ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ. பேசி பார்ப்போம்.